வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. சிறுவாபுரி முருகன் கோயில் கிளம்பிட்டேன். இப்போ நான் போகிறது 8வது வாரம். இன்றைக்கி எலெக்ஷன் டே, கொஞ்சம் லீவ் இல்லையா? இன்றைக்கி கோயிலில் கூட்டம் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்தால் தான் தம்பி குளிப்பாட்ட முடியும். அப்புறம் அவன் டிஃபன் தரணும், கரெக்டாக இருக்கும். மணி கிட்டத்தட்ட அது 5 நிமிஷம் இது ஸ்லோ இருக்குதுங்களா, 6 ஆக போகுது. நம்ம கோயில் போய் கரெக்டாக கிளம்பலாம். என் கூட நீங்களும் வாங்க, ட்ராவல் பண்ணலாம். ஓகே, போகலாம் வாங்க. கோபுர தரிசனம், கூடி புண்ணியம். புண்ணியம் 6வது, சீக்கிரமாக விழுந்துச்சு. இப்போ இங்கேருந்து கிளம்புனா கரெக்டாக ஒரு 1 ஹவர், 1 ஹவரில் போயிடலாம் கிளம்பலாம். தோட அந்த டோல்கேட் ஒன்று இருக்கீங்களா, காரனுடைய தண்ணி டோல்கேட்டு, அங்கே போய் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து போக வேண்டியது தான். மேபி கூட்டம் இருக்கலாம், இங்கே லீவ் இல்லையா, அதுக்கோசரம் பார்க்கலாம். நாங்கள் ரொம்ப சீக்கிரம் விழுந்துச்சுங்க பாருங்கள், 6 தான் ஆகுது, 6, 6, 5 தான் ஆகுது அந்த விழுந்துச்சு. ஓகே, கரெக்டாக இந்த டோல்கேட்டில் தான் ஒரு 5 நிமிஷம் வண்டி ரெஸ்ட்டு, நாமளும் ரெஸ்ட் ரூமு, அவ்வளோதான். வண்டி ஆஃப் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 1 ஹவரில் வர வேண்டியது. இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து 3/4 நேரத்தில் வந்துட்டேன். ரோடு பயங்கர ஃப்ரீ, ஏன்னா இன்றைக்கி எலெக்ஷன் இல்லையா, டிராஃபிக்கே கிடையாது பாருங்கள், ஃப்ரீயாக தான் இருக்கீங்கெல்லாம், அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு காலைல பாருங்கள் ஒரு 7 கூட ஆகலை, கண்ணை பூசுகிற அளவு வெயில் இருக்காது. இன்னைக்கு வெயில் அதிகமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நேற்றோட. சரி போகலாம் வாங்க, இங்கேருந்து கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் தான், 20 நிமிஷம் காலை வருது. கரெக்டாக மணி 7:07:05 ஆகிடுச்சு. ஒன் ஹவர் கரெக்டாக வர்றது வந்து 8வது வாரம். மொதல் வாரம் இந்த இடத்துக்கு வரப்போ சின்ன சின்னதாக செடியெல்லாம் முளைச்சிருந்துச்சு, இந்த பாசி பயிருன்ட்டு. ஸோ போன வாரம் அறுவடை பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன், 6 வாரம் நினைக்கிறேன், 7 வாரம் நினைக்கிறேன். இப்போது சுத்தமாக க்ளீனாக பண்ணிட்டுருக்காங்கல்ல, அறுவடை ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் கூட நிறைய இருந்துச்சு, நான் கம்ப்ளீட்டாக இல்லை. ஒரு கிராமம் தான் இந்த கிராமம் மாதிரியே தான் இருக்கும் பக்கம். இந்த பக்கம் வந்தானே இந்த அம்மாக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய்ட்டேன் நான். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ஆசீர்வாதம் பண்ணுங்க. டீ சாப்பிட்டீங்களா? ஓகே. 4 தலைமுறை 5 தலைமுறை பார்த்தவங்க இந்த மரம் கிட்ட நம்ம ஆசீர்வாதம் பண்ணணும். போயிட்டு வரோம்மா, உங்களெல்லாம் ரொம்ப நிறைய பேர் பார்க்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க உங்களை பார்த்து. இன்னும் கூட என்கிட்ட கேட்டாங்க, இந்த கோயில் வரப்போ இந்த ரோட்டில் வரீங்கன்ட்டு எந்த இடத்துல அந்த அம்மா உட்காந்துருப்பான்னு கேட்டீங்க. உள்ளே வந்தோன்னா சிறுவாபுரி போர்டு ஒன்று இருக்கும், அந்த சிறுவாபுரி போர்டுக்கு இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த அம்மா இங்கே உட்காந்துருப்பாங்க, கேட்டுங்களா? ரொம்ப சிறுவாபுரி போர்டு 4 வீடு தள்ளணும்னு உட்காந்துருப்பாங்க. என்னை கேட்டாங்க ஃபோனில், நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, வீட்டாண்டையும் கேட்டிருந்தாங்க, நீங்கள் மட்டும் ஆசீர்வாதம் வாங்குறீங்களே, நாங்களும் ஆசீர்வாதம் வாங்கணுன்ட்டு. பைக்கில் வந்தவங்க காரில் வரவங்க ஈஸியாக ஆசீர்வாதம் வாங்கி போகலாம். ஸோ கோயில்கிட்ட வந்துட்டோம். இன்னைக்கு கூட்டம் இருக்குமா இல்லையான்னு சொல்ல தெரில எனக்கு. வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா, வீர வேல் முருகனுக்கு அரோகரா, யான வேல் முருகனுக்கு அரோகரா. கூட்டம் இருக்குது, லைன் நிற்கிறாங்க பாருங்கள், லைன் நிற்கிறாங்க. ஸோ கூட்டம் இருக்குது, வந்து அங்கே நிறுத்துவேன். இங்கே பாருங்கள், ரெண்டு பக்கம் வண்டி ஃபுல்லாக ஆகிடுச்சு, என்னென்னு தெரில, இவ்வளோ கூட்டம், உள்ளே கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அங்கே நிறுத்தி அப்படியே கோயிலுக்கு போவேன். ஆனால் ஒரு கடை இல்லை பாருங்க, ஒரு கற்பூரம் கடை, ஒரு விளக்கு கடை, எதுவுமே எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க. எலெக்ஷனாலே என்ன தெரில, எலெக்ஷன் ஒரு கடை இல்லை பாருங்க. என்ன மாலை வித்துட்டுருப்பாங்க, விளக்கு வாங்க சொல்லுவாங்க. நிறைய வண்டிங்க இருக்குது, வண்டி நிற்க வைக்கிறது இடம்லாம் நாங்கள் லாஸ்ட்டில் இருந்து குடிச்சிட்டேன். ஒரே உள்ள கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இன்றைக்கி கோயிலில் கூட்டம் அதிகமாக இருக்குது சொன்னேன் இல்லையா, வெளியே தெரியல, உள்ளே பார்த்தா அவ்வளோ கூட்டம் இருக்குது.
கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இந்த மரத்துக்கு இந்த மரத்துக்கு நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது நடக்கும். அந்த ஓகே சாமி நல்லா பார்த்துட்டேன், கூட்டம்தான். இப்போ நான் இதை காமிக்கிறேன், நல்லா பார்த்துங்க. கை அந்த இந்த இடம் இருக்கு இல்லையா, அப்படியே பாருங்கள். இது அப்படியே கிட்டத்தட்ட இந்த செவ்வாய்க்கிழமை வந்தீங்கன்னா ஃபுல்லாக இது வந்துட்டு மறுபடியும் இப்படி விட்றோம், மறுபடியும் அப்படி ஒரு சுற்றி குளத்தை சுற்றி கூட்டம் நிற்கும். அவ்வளோ ஒரு ஃபேமஸ் ஆகிடுச்சு இந்த கோயில். ஏன் நினைத்ததே நிறைவேற்றும் பார்த்தீங்களா. பெல்லு கூட அடிக்க பாருங்கள் கரெக்டாக. இங்கே செங்கல் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த செங்கல் வச்சு இந்த மாதிரி வீடு கட்டினா 6 செவ்வாய்க்கிழமை வருவாங்க, பண்ணாத ஒரு விசேஷம். இங்கே வாங்கிட்டு இந்த மாதிரி விற்பாங்க. 6 செவ்வாய்க்கிழமை வரவங்க இந்த மாதிரி வச்சா நினச்சது நடக்கும். அதுதாங்க பார்த்தாச்சு, கொடி மரத்தை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான். இங்கேருந்து நேர பெரிய பாளையம். இங்கே பாருங்கள் உள்ளெல்லாம் வீட்டில் இங்கே நிற்கிது கூட்டம். இங்கே பார்த்துட்டு இங்கே வர வேண்டியதுதான், இன்றைக்கி லீவ் ஆகலை. இங்கே பார்த்துட்டு இங்கே வந்துட வேண்டியதுதான். பைரவர் வேல் முருகனுக்கு அரோகர, நிறவேல் முருகனுக்கு அரோகர, ஞான வேல் முருகனுக்கு அரோகர. வேண்டுதல் இல்லையா, வேண்டுதல் நிறைவேற்றிட்டோம். இந்த மாதிரி வேண்டுதல் நிறைவேற்றினாங்க அவங்க ஒரு கேசரியோ ஏதோ பொங்கலும் ஒன்று தருவாங்க. கூட்டம் வந்து பொண்ணாக இருக்குது. ஒரு கடை கூட இல்லை பாருங்கள், கடைங்க எதுவுமே கிடையாது. எவ்வளோ கடைங்க இருக்கும் ஃபுல்லாக, இங்கே ஒரு கடை கூட இல்லை. ஓகே 8வது வாரம் முருகனை பார்த்தாச்சு. நேரம் பெரிய பாளையம். இங்கே ஒரு கால் மணி நேரத்தில் போட்டிங்க, இங்கே ஒரு 8-9 கிலோமீட்டர் தான். வெயில் பயங்கரமாக அடிக்குது. ஓகே பெரிய பாளையம் கூட்டிக்கு வந்துட்டேன். இங்கே மேக்ஸிமம் கடைகள்லாம் மூடி தான் இருக்குது, இப்போ திறந்துருக்கும். போனாடி அப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு, கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். லீவ் இல்லையா பார்த்தேன். ரோடு மட்டும் டிராஃபிக் இல்லைங்க, ஃப்ரீயாக இருந்துச்சு. நல்லாருங்களா, கோயில் கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். கோபுர தரிசனம் பார்த்தோம். பெரியபாளையம் கோயில் போயிட்டு வந்தாச்சு. கூட்டம் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கூட்டம் வருது போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. லீவ் இல்லை இன்றைக்கி, கோயிலில் கொஞ்சம் கூட்டம் இருக்கும். மேக்ஸிமம் சாமி அன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, நேரம் உள்ள போய் பார்த்துட்டேன். ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டேன், அலங்காரம் பண்ணிட்டு அபிஷேகம் பண்ண சொல்லிட்டு கரெக்டான டைம் தான் போயிருக்கேன். மணி இப்போ என்ன பார்த்துங்க, 8:30.
9 8 இங்கேருந்து கரெக்டாக ஒரு இது டிராஃபிக் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உடனே வீட்டுக்கு போயிடலாம். 9:30 வீட்டுக்கு போயினா தம்பி குழி பட்டினம் ஒரு முடிஞ்சிடும். எல்லா கடையும் மூடி இருக்கு பாருங்க. இந்த கடையில் எப்போவுமே கூட்டம் இருக்கும், மேக்ஸிமம் கடையும் மூடி இருக்கு. என் வண்டி எங்கே பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும். ஈஸியாக கண்டுபிடிச்சு அடையாளம். 2 தொங்குவோம், தேவையில்லாமல் 4-3 கிளிப்பு தொங்குவோம். இது 3 சாவி தொலைஞ்சிச்சு சார். தூரத்தில் இருந்து பார்த்தா ஒரு அடையாளம் தெரியும் சொல்லிட்டு அப்படியே விட்டேன். அழுக்காக தான் இருக்கும் வண்டி. ஏன்னா ஏன்னா அப்படியே விட்டு போகிறோம். கொஞ்சம் புது வண்டியாக இருந்தால் சுட்டும் போயிடுவாங்க. ஏற்கனவே ஒரு தடவை எடுத்துன்னு போயிட்டாங்க என் வண்டியை. எக்ஸ்எல் சூப்பர் வச்சுருந்தேன். வண்டி வாங்கி 15 அப்போது இதுக்கு முன்னாடி வருஷம் இருக்கும், 10 முன்னாடி இருக்கும். புது வண்டி வாங்கி டி நகர் போனேன். சரவணா செல்வரத்னம் கடை இருக்கு இல்லையா, மெயின் ரோட்டில், அது பக்கத்தில் விட்டுட்டு கடை வாங்கிறதுக்கு உள்ளே துணி வாங்கிறதுக்கு போனோம். கூட்டம் நிறைய, நான் ஒய்ஃபு பையன் திரும்பி வந்துட்டோம். வந்து பார்த்தா வண்டியை காணும். புது வண்டி வாங்கிற 15 இருக்கும், தொலைஞ்சி போச்சு. அதுலேருந்து வண்டியை விட தொடக்கிறது அப்படியே விட்டுறது. வண்டி கொஞ்சம் கேவலமாக கண்டாக இருந்தால் யாரும் தொட மாட்டாங்க. தொடச்சி பல பலன்னு சத்து போயிடுறாங்க. அது ஒரு சிரமம். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது வாங்கி 15 வந்து வண்டி தொலைதுனா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதுவும் கடந்து போகும் சொன்ன மாதிரி. அது கடந்து போனால் அதோட பெரிய வண்டியாக வாங்கிட்டேன். நேராக வீடு கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து 8 சிவாபுரி, 7 பெரியபாளையம் வீட்டுக்கு போகலாம். சர்வீஸ் கடை ஒன்று இருக்கும். அவங்க ஃபேமிலி எல்லாருமே நம்ம வீடியோஸ் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்கன்னா எங்கன்னா இங்கேருந்து போர்கிட்ட 1 போகிறதுக்கு அவர்கிட்டே பார்த்து பேசிட்டு போகலாம். அப்பா அடி கரெக்டாக எங்கே வந்திருக்கேன் பாருங்க. நம்ம வந்து கவனிக்கல வரும் தம்பி. இங்கே வந்து ஒரு கரும்பு சாப்பிட்டு போகிறது. நல்லாயிருக்கியாப்பா? உங்கள் அண்ணெல்லாம் ஃபோன் பண்ணார் எனக்கு. ஆமாம் சொன்னாரா? பிடிங்க 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 வாங்க கலந்து சாப்பிடுங்க. அப்புறம் உங்கள் ஒய்ஃபெல்லாம் பார்க்க நம்ம சேனலில் உங்கள் வீட்டில் எல்லாருமே. உங்கள் பசங்க பேர் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், டக் டக்குன்னு சொல்லுங்கள். பசங்க பேர் சொல்லுங்கள். பசங்க வந்து ஷாலினி சந்தோஷ்குமார். ஷாலினி சந்தோஷ்குமார் ஹாய். அப்புறம் மங்கைக்கரசி. மங்கையர்கரசி. அப்புறம் பாண்டியன். பாண்டியன். அப்புறம் பேங்களூர் பண்ணுறது அவர் யார்? பாண்டியன் பிரதர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொன்னீங்க கரும்பு கடை வந்து கொண்டாரு பேச சொல்லிட்டு அதான் பேசுகிறேன். வாங்க கடைக்கு. இன்றைக்கி சாயங்காலம் அவர் பார்ப்பார் கேட்டார். நீங்கள் அவர் கடைக்கு போனால் ரொம்ப நேரம் பேசுங்க. அவர் ரொம்ப நேரம் பேசுங்க. அதுதான் போட கரு. உங்கள் பசங்களுக்கு என்ன சொன்னீங்க? சந்தோஷ்குமார். சந்தோஷ்குமார் ஹாய். அடுத்து ஷாலினி. ஷாலினி ஹாய். ஓகேங்களா? உங்கள் ஒரு கடை சொல்லுங்கள். நானா மேடம். நானாமடை. நானாமடை உள்ள இருக்க அனைவருக்கும் ஹாய். ஓகேங்களா? ஓகே. அவர் எங்கள் பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருந்தாரு. நான் ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, இவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்ட்டு. அதான் பண்ணிட்டு ஒரு வீடியோ போடலான்ட்டு. எத்தனை வருஷமா இந்த வேலை செய்றீங்க? ஒரு 5 அஞ்சு வருஷமா. இது மட்டும் பண்ணிருந்தீங்க? விவசாயமா? ரெண்டு ஜூஸ் பார்சல். சக்கையா புரியது சொல்லுவாங்க. அதான் போல அடுத்த வரேன். தேங்க்யூ தேங்க்யூ.